ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆவியினாலேயே ஆகும். சகரியா 4:6 சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது நம்முடைய பலத்தினாலோ அல்லது பராக்கிரமத்தினாலோ ஏற்படக்கூடியது அல்ல. ஆவியானவருடைய ஒத்தாசையும் துணையும் இருந்தால் மட்டுமே நம்மால் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். ஆவியினாலேயே ஆகும் என்பதை 1000 முறை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஆவியானவருடைய ஒத்தாசையை கொண்டு மட்டுமே பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும். சத்துருக்களை மேற்கொள்வதற்கு ஆவியினாலேயே ஆகும். பாவங்கள் நெருங்காதபடி, அசுத்தங்கள் மேற்கொள்ளாதபடி தூய்மையாய் வாழ்வதற்கு ஆவியினாலேயே ஆகும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை தன் வாசஸ்தலமாக்கி கொண்டார். வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 3:16-17 வசனங்களில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பரிசுத்த ஆவியானவரை ஏன் தேவன் தமக்கு கொடுத்தார் என்று எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? ஏன் பரிசுத்த ஆவியை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார்? சிலர் அந்நிய பாஷை பேசுவதற்காக என்று எண்ணக்கூடும். வேறு சிலர் வரங்களையும் வல்லமையும் தருவதற்கு என்று எண்ணக்கூடும். ஆனால் அவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் பரிசுத்த ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்கு முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதே அது. ரோமர் 15:15, புறஜாதியாரியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு என்ற பதத்தை ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். பலியை பரிசுத்தமாக்குவதற்காகத்தான் கர்த்தர் அக்கினி அபிஷேகத்தை தந்தருளுகிறார். பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்களுக்குள் வரும்போது அது பாவ சுபாவங்களை சுட்டெரிக்கிறது, அசுத்தங்களை சுட்டெரிக்கிறது, மாம்சத்தில் கிரியை செய்கிற அசுத்தாவிகளின் கிரியைகளை சுட்டெரிக்கிறது. ஆம், பரிசுத்த ஆவியானவரை வேதம் அக்கினிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறதை நீங்கள் காணலாம். அந்த ஆண்டவர் சியோன் குமாரத்துகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடுகிறார் என்று ஏசாயா 4:3 வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் எப்போதும் பரிசுத்தாவியினால் நிரம்பியிருங்கள். பரிசுத்தாவி உங்களிலே பொங்கி வழிந்து கொண்டே இருக்கட்டும். அப்பொழுது அங்கே அசுத்தத்திற்கு இடமே இருக்காது. தேவனுடைய அக்கினி மதிலாய் நின்று உங்களை காத்துக்கொள்ளும். இயேசு சொன்னார் லூக்கா 12:49, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அக்கினியாய் நின்று சாத்தானுக்கு குரோதமாய் கொடியேற்றுவார். தேவப்பிள்ளைகளே, அக்கினியாயிருங்கள். இன்றைய நினைவிற்கு 2 தெசலோனிக்கேயர் 2:13, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்படையும்படிக்கு. இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 20:21, மாலை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10:24-48 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்போ வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியின் அக்னியினால் நிரம்பியிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாராக. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.